எஸ்ஆர்ஹெச் மேட்ச் ஜெயிச்சாங்க. பட் மேன் ஆஃப் தி மேட்ச் யாருக்கு போச்சுன்னு தெரியுமா? ஷிக்கர் தவானுக்கு போச்சு. என்னடா மேட்ச் ஜெயிச்ச டீமுக்கு தானே மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுக்கணும், என்ன ஷிக்கர் தவானுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் உங்களுக்கு இல்லை தோணலாம். பட் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான இன்னிங்ஸ் ஆடினது ஷிக்கர் தவானுங்க. என்னதான் சன்ரைசர்ஸ் மேட்ச் ஜெயிச்சாலுமே அந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணது ஷிக்கர் தவான். அந்த 99 நாட் அவுட்ன்றது ரொம்ப க்ரூஷியல். ஏன்னா அந்த டீம்ல முதல்ல இருந்து கடைசி வரையும் நாட் அவுட் ஆகாம நின்று ஆடிக்கிட்டு, அதுவும் கடைசி விக்கெட்டை ஒரு பவுலரை வச்சுக்கிட்டு அவருக்கு எந்த பால ரெண்டு பால தவிர்த்து மற்ற எல்லா பாலையும் இவரே எடுத்துக்கிட்டு கடைசி வரையும் அதை ரொட்டேட் பண்ணி கடைசி 5 ஓவரில் 55 ரன் அடிச்சு 144 வர வைக்கிறதுக்கு முக்கிய காரணமா இருந்தது ஷிக்கர் தவான். அவருக்கு கொடுக்காம வேற யாருக்கு கொடுப்பாங்க? ஏன்னா தான் சன்ரைசர்ஸ் ஜெயிச்சிருந்தாலும். பட் இதெல்லாம் ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த அவார்டை வாங்கிட்டு பிறகு பல விஷயங்கள் சொன்னார். என்னென்னா, ஸோ எனக்கு வந்து 99 எடுத்தது நானே எதிர்பார்க்கல, கடைசியில் நான் 99 அடிப்பான்றது எதிர்பார்க்கல. பட் நாங்கள் பேட்டிங் யூனிட்டாக பல பிளான்கள் வச்சு தான் இந்த கேமுக்கு வந்தோம். பட் இனிஷியலாக வந்து அந்த பிச்சு வந்து டிஃப்ரெண்ட்டாக பிகேவ் பண்ணிச்சு. ஒரு பக்கம் பால் ஸ்விங் ஆகுது, இன்னொரு பக்கம் சீம் ஆகுது. அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. அதுங்காட்டியும் பல விக்கெட் போயிடுச்சு. அதை மோல்டு பண்ணிக்கிட்டு நான் இந்த அளவுக்கு ஆடினதே பெரிய விஷயம். ஸோ அதில் வந்து இந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த அளவுக்கு ரன் அடிச்சுட்டு வந்தேன், அதுக்கேற்ற மாதிரி தான் எனக்கு செட் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, தவான் வந்து பாதியில் எங்கன்னா அவுட் ஆகி இருந்தார்னா, ஸோ இந்த ஸ்கோர் வரதுக்கான சான்ஸும் இல்லை, அப்படியும் மீறி அந்த ஒரு விக்கெட், அந்த லாஸ்ட் 10th விக்கெட் இருக்கும் பாருங்க, அந்த ரெண்டு பால் கொடுத்தாரு. அந்த ரெண்டு பால்ல எதனா ஒரு பால்ல விக்கெட் விழுந்திருந்தா என்ன நிலைமை மாறி இருக்கும்? அப்படியே மாறி இருக்குங்க. ஸோ மிகப்பெரிய பார்ட்னர்ஷிப் முக்கியவாசி கிரெடிட் வந்து ஷிக்கர் தவானுக்கு கொடுத்துருக்கணும். ஸோ அந்த ப்ரெஷர்லயும் வந்து அவரை காமன் கம்போஸ்டா விளையாடுறதுன்றது பெரிய விஷயங்க, ஈஸி விஷயம் எல்லாம் கிடையாது. ஒரு பக்கம் கேப்டன்ன்ற ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, இன்னொரு பக்கம் விக்கெட் போச்சா என்ன நடக்கும் அப்படின்றது, எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி அந்த 99 அடிச்ச ஷிக்கர் தவானுக்கு தான் அந்த அவார்டு போனோம். கண்டிப்பாக அவர் சம மாசா விளையாடினாருன்றது தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா